இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை செட்டு. தட்டுவடை செட்டு சேலமில் உள்ளவங்க எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க ரோட்டு கடையில். அது இல்லாதவங்க இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும், நீங்களும் செஞ்சு இப்போ பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தட்டுவடை. நம்ம இதுக்கு முன்னாடி நான் தட்டுவடை எப்படி செய்கிறதுன்னு ஒரு ரெசிபியில் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நமக்கு வேணுனாக்கா வீட்லேயே செஞ்சுக்கலாம் தட்டுவடை, இல்லைன்னா கடையிலேருந்து தட்டுவடை வாங்கி வச்சுக்கலாம். அதற்கடுத்ததாக கேரட்டு பீட்ரூட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா, கேரட் சீவுற கட்டை இருக்குதுல்ல, அது நல்லா துருவி வச்சுக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா துருவி வச்சுட்டு அப்புறம் சின்னதாக வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். கொத்தமல்லி இதெல்லாம் நிறையா சின்ன சின்னதாக நறுக்கி அது மேலே போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதற்கடுத்ததா இதுக்கு தேவைப்படும் சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, புளி சட்னி, அப்புறம் மாங்காய் இஞ்சி சட்னி ஒன்று, அப்புறம் அதற்கடுத்ததா மிளகாய் சட்னி. இதில் வந்து ஃபஸ்ட்டு மிளகாய் சட்னி பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு குட்டி தக்காளி, இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் உப்பு இதை போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த சட்னி காரமாக இருக்குமே தவிர செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதுக்கடுத்ததா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, 2 பல்லு பூண்டு, அதற்கடுத்ததா கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் போட்டு ஒரு சட்னி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கடுத்ததா புளி கொஞ்சமாக ஊற வச்சு அதை கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு பச்சை மிளகாயம் போட்டு அதையும் அரைச்சி வச்சுக்கணும். அது ஒரு சட்னி. இப்போ புளி சட்னி அரைச்சிருக்கோம், தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கோம், மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு சட்னி அரைக்கணும், அதையும் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு ஒரு சின்ன தட்டுவடை, சின்னதாக தட்டுவடை வாங்கும்போது சின்னதாக பார்த்து வாங்கிக்கிறது நல்லது. அந்த தட்டுவடையில் கொஞ்சம் மாங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கலாம். அந்த சட்னி லைட்டாக தடவிட்டு அது மேலே கொஞ்சம் தக்காளி சட்னி தடவிட்டு, தக்காளி அந்த மிளகாய் சட்னி அதை தடவிட்டு, இந்த கேரட்டு பீட்ரூட்டு இதை மேலே வச்சு அதில் கொஞ்சம் வெங்காயமும் தூவி அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிட்டு இன்னொரு தட்டுவடை எடுத்து அதில் நல்லா மிளகாய் சட்னி, புளி சட்னி, மாங்காய் இஞ்சி சட்னி மூணுத்தையும் தேய்ச்சி இது ஒன்றுக்கு மேலே கீழே வச்சு இந்த பர்கர் ஸ்டைலில் வச்சு அதை அப்படியே வச்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நிகரான ஒரு டிஷ்ஷு இல்லைன்னே சொல்லுவாங்க, அவ்வளோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். தேங்க்யூ.